பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல இவ உங்க பொண்ணுங்கறதே உங்களுக்கு மறந்து போச்சா? எதுக்கு இப்ப அப்படி பேசிட்டு இருக்க? எந்த அப்பாவாவது தாம் பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி ரெஸ்டாரண்ட்ல கிளீன் பண்றத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஆனா நீங்க பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க அக்கா எதுக்கு இங்க வந்தாங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தாங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணி வைக்க வந்தாங்களா? ஏய் குணா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? பின்ன அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தாங்க தெரியுது. என் பொண்ண தனியா வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போய் அவளை உள்ள வச்சு அடிச்சு கிளீன் பண்ண வச்சிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். தெரியுமா? ஆமா, அக்கா ரெஸ்டாரண்ட்ல வச்சு இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏங்க இதையெல்லாம் கேட்டுட்டு நீங்க சும்மாவா இருந்தீங்க? உங்க அக்கா பண்றது மட்டும் நியாயமாங்க? கல்யாணம் ஆக போற பொண்ணை இப்படித்தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவாங்களா? ஏ கவி பண்ணது மட்டும் நியாயமா? அவ என்னங்க பண்ணா? எதுக்கு வெயிட்டரோட காலை தட்டி விட்டு அஞ்சலி மேல விழ வச்சு? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த அஞ்சலி நம்ம வீட்ல வேலை செய்யறவங்க, அவன் நமக்கு முன்னாடி சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுவா, அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? குணா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அஞ்சலி ஒண்ணும் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வரல. அவ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கான்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அவ எதுக்கு வேணாலும் இங்க வந்திருக்கட்டும். ஆனா வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும். அவ தகுதி என்னவோ அப்படித்தான் நடந்துக்கணும். அத மீறி நடந்தா நாங்க இப்படித்தான் செய்வோம். அவ என்னமோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பம் பேர் தெரியாத யாரும் இல்லாத வக்கத்தவ தானே அவ? கேவலமான புத்தியுள்ள உங்ககிட்ட எது பேசினாலும் வேஸ்ட் தான். நீ கேட்டது இல்லாம இப்ப நம்ம பொண்ணையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க. நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைச்சினா அவளையாவது ஒன்ன மாதிரி இல்லாம நல்லவளா இருக்க சொல்லி கொடு. என்னக்கா மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவருக்கு எப்பவுமே நான் கெட்டவதானே. நல்லது கெட்டதுன்னு பேசியே இந்த குடும்பத்தை நாசம் பண்ண போறார். நான் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா அவர் பண்ணது தப்புங்கிறது ஒரு நாளைக்கு அவருக்கு தெரியும். அப்ப இருக்கு அவருக்கு. பெத்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, டிராமாக்காரியும் இந்த வீட்டை விட்டு விரட்டினாதான் உங்க அப்பா சரிப்பட்டு வருவாரு. இல்லனா அதுங்க பேச்ச கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு. கூடிய சீக்கிரம் அதுங்க ரெண்டையும் நான் ஒழிச்சு கட்டுறேன். ஒன்ன வீட்டை விட்டு அனுப்புறேன், இன்னொன்னு இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன்.
செல்வா, கவிய மேல ரொம்ப கோவமா இருக்காளோ? அவ செஞ்சது தப்பு தானக்கா, அப்புறம் அவ உன் மேல கோவப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு சொல்லு. கரெக்ட் தான், அந்த மாதிரி வேற யாராவது பண்ணிருந்தாலும் அது ரொம்ப தப்பு தான் செல்வா. அதுவும் அஞ்சலி யாருன்னு தெரியாம கவி அப்படி பண்ணிட்டாளேன்னு தான் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அதனாலதான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவளை அடிச்சிட்டேன். நீ எதுவும் சங்கடப்படாத. இல்ல, சங்கடப்படத்துக்குலாம் ஒண்ணுமே இல்லக்கா. நீ கவி அடிச்சதுல எந்த தப்புமே இல்ல, அவ பண்ணதும் அப்படிதானே. குணா பொண்ணை ரொம்ப தப்பா வளர்த்து வச்சிருக்கா. இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு நல்ல பழக்க வழக்கம் நல்ல எண்ணங்களை சொல்லி வளர்க்காம இப்படி தப்பு தப்பா சொல்லி வளர்த்து வச்சிருக்கா. அக்கா, குணத்துல கவியும் குணா மாதிரி ஆயிடுவாளும்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே கவிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், இல்லனா போற இடத்துல அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாக்கா, அவளை சேஞ்ச் பண்ணணும். நான் இங்க தானே இருக்க போறேன், அதனால கவிய நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. செல்வா, அஞ்சலியோட பாட்டிய போய் பாத்துட்டு வந்துடலாமா? எதுக்குக்கா, அவங்கள போய் பாக்கணும்னு சொல்றேன். ஏன், அவங்கள போய் பாக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லக்கா, அவங்கள போய் பாக்குறதுனால தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராது செல்வா, பார்க்காம இருந்தாதான் தப்பாயிடும். பொண்ணோட சொந்தம் இப்போ ஏன் சொந்தம் இல்லையா? தெரியாத வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல செல்வா, இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போய் பாக்கலன்னா அது சரியா இருக்காது செல்வா. இதுநாள் வரைக்கும் அவங்க உன்னை பத்தி தப்பா நினைச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல என் தம்பி, எந்த தப்பும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் சூழ்நிலை தான்னு அவங்க கிட்ட நான் சொல்லணும். சரிக்கா, இப்ப அத சொல்லி என்னக்கா ஆக போகுது? இல்ல, அவங்களுக்கும் அது தெரியணும் இல்ல செல்வா. அதுவும் இல்லாம உண்மையிலேயே அந்த அம்மா ரொம்ப கிரேட் தான். அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம சுத்தி எந்த சொந்த பந்தமும் இல்லாம அஞ்சலிய வளர்க்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் குணத்திலையும் அறிவிலையும் சொக்க தங்கமா அவளை வளர்த்து வச்சிருக்காங்க. என் தம்பி பொண்ண இவ்வளவு நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்களேன்னு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் செல்வா. இப்ப கூட சுக துக்கத்தை சொல்ல சொந்தம் யாரும் இல்லாம தானே அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இனிமே அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்கும் சொந்தம்னு நாங்க எல்லாரும் இருக்கோம்னு சொல்லணும். சரிக்கா,